அதை அம்மாவை பற்றி சொல்லவே இல்லை சார். அம்மா பேர் இல்லை சார், அம்மா பேர் ரங்கம்மா. ரங்கம்மா ராமசாமி நாயுடு, ரங்கம்மா. ஓ, அந்த அம்மா உங்களுடைய வெற்றியை அதெல்லாம் பார்க்குறாங்க இல்லை சார்? இல்லை. ஓ, ரெண்டு அப்பா அந்த மெஜராக இதில் இந்த டர்ஃப் ஏஜென்சி ரேஸ், ஆமாம், அதில் இருக்கும்போது அம்மா வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் இல்லை, அது ஒரு சேடிசம்ங்க, அது சேடிசம் ஒரு வருத்தமான அப்பா அம்மாவுடைய இந்த நிழலில் ஒதுங்கவே இல்லை அவங்க. அது என்ன, உங்களுடைய மூத்த மகள் தான் ஃபஸ்ட்டு பொண்ணு தானே சார்? ஃபஸ்ட்டு செல்வராகவன். செல்வராகவன் சார். ரெண்டாவது ஒரு பொண்ணு அவங்க டென்டிஸ்ட். ஓ, மூணாவதும் பொண்ணு அவங்க தான் கைனகாலஜிஸ்ட் டாக்டர். நாலாவது தான் இவர் தனுஷ் சார். இப்போ சீனியாரிட்டி பிரகாரமே செல்வராகவன் சார், அவர் இப்படி ஒரு டைரக்டராக வருவார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எனக்கு சத்தியமாக நினைக்கலைங்க. நீங்களே நினைக்கல டைரக்டர் ஆகிறதை பற்றி? இல்லை, நானே நினைக்கல, அதான் கேட்குறேன். ரெண்டாவது சினிமாவுக்கு ப்ரிவியூவுக்கு கூட உங்களை கூப்பிட போக மாட்டேன். அப்படியே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு வேணான்ட்டு இருந்தேன். பட் குடும்பமே தலைகளை சினிமாவுக்குள்ளே முங்கி போச்சு. செல்வா வந்து அவர் ஓப்பன், அவர் டிகிரி செகண்ட் இயர் முடித்த உடனே நான் வந்து சினிமாவுக்கு தான் போவேன், காலேஜ் போகலன்னாரு. உறுதியாகிட்டார் சொல்கிறார், சொன்னார். இல்லைப்பா, காலேஜுக்கு தான் போயிடும், சினிமா இங்கே தான் இருக்கும், படிச்சுட்டு வா, டிகிரி முடிச்சுட்டு சொல்லு. முடிச்சுட்டு வந்தார். அப்புறம் ஏதோ பண்ணணும், அப்புறம் அவங்க அம்மாவோன்னு அழுது, அவனை வச்சு ஒரு படம் பண்ணுங்க. இன்னும் யார்கிட்டமே வேலை செய்யலை, நீ படம் பண்ணுங்கிற அப்படின்னு அவனுக்கு சொன்ன கதை. அது கூட பயந்துக்கிட்ட, அவர் சொல்லலை கதை. அதான் உங்கள் ராணுவத்தில் நீங்கள் சொன்ன அதானே? அது இல்லையா, அவர் எடுத்தது காதல் கொண்டேன். இல்லை இல்லை, நீங்கள் துளுவது இல்லாமல் நான் டைரக்டர் இல்லை. இல்லை, அவர் செலக்ட் பண்ணுறாருல்ல, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்லன்றேன். அவர் காலேஜில் படிக்கும் போதுங்க சொன்னார். ஓ, அப்போ யதார்த்தமாக சொல்கிறார். ரசிப்பாங்கள்ல இன்றைக்கி எல்லாமே, ரசிகர்கள் தானே. கண்டிப்பாக. ம், அதுக்கப்புறம் காதல் குடும்பம். அதுக்கப்புறம் காதல் கொண்டேன்னு அந்த ஒரு படம் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவர் நம்ம பேனரில் படம் பண்ணலை. படம் என்னன்னு தெரில, சரியாக நடத்தலை போட்டுருக்கு. இருக்கலாம், நீங்கள் சரியான பேமெண்ட்டு தரலையா? இருக்கலாம், பேமெண்ட் யார் கொடுப்பாங்க அவருக்கெல்லாம்? இப்போ படம் எடுத்தாலும் பேமெண்ட்டு கேட்பாரா என்ன? அதான் வாழ்க்கை விரிவடைஞ்சிருச்சுங்க. இப்போ பணங்கிறது நம்ம வீட்டில் யாருக்கும் பணத்தின் மேலே ஒரு இதெல்லாம் கிடையாது. எனக்கும் இல்லை, பணத்தை தேடி நான் போனதே இல்லை. போனதே இல்லை. நிறைய ப்ரொடியூசர் எனக்கு காசு தரணும், என் மகனுக்கு தரணும், நிறைய பேர் ஏமாற்றியிருக்காங்க, நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க, பொய் கேஸ் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார்னு இருக்கேன், பார்த்துக்கிட்டே தான் கண்டிப்பாக. ஒரு கஸ்தூரி ராஜா சாராக இருந்து தன்னுடைய பையன் செல்வராகவன், டைரக்டர் செல்வராகவனை பார்க்குறது, ஒரு அப்பாவாக இருந்து பார்க்குறது, எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, டைரக்டராக பார்க்கும்போது பெருமையாக இருக்கும், அப்போ பார்க்கும்போது பயமாக இருக்கும். வாழ்க்கை என்னடா இது, என்னை மாதிரி நீங்களும் டென்ஷனாக வர்றீங்களே, ராத்திரி பார்க்கலாம் அப்படிங்கிறது. எப்போவுமே அம்மா ஒரு கேரக்டர், அப்பா ஒரு கேரக்டர். கண்டிப்பாக. அம்மாங்கிறவங்க அப்பன் பாக்கெட்லேருந்து காசு அடித்து பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்து ஹீரோயின் ஆகிடுவாங்க, அப்பா வில்லன் ஆகிடும். காசு நம்மளது ஆக, காசு போச்சு, ஏன்னா கோழியும் போய் குரலும் போச்சுமாங்க கத்தி மாதிரி. அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு என்னென்னா, இவன் எவ்வளோ சாதிச்சாலும் பத்தாதுங்கிற தாட் அப்படி. அம்மா புள்ள வாய்க்கு ருசியாக சாப்பிட்டான்னா போதும், அவ்வளோதான். அவனுக்கு எவ்வளவு சாதிச்சாலும் இந்த அப்பாவுக்கு அப்பன்கிற ஒரு கேரக்டருக்கு பத்தவே பத்தாது. பத்தாது. அவர் நேஷனல் அவார்டு வாங்குறாரு, போல போலன்னு கண்ணில் கண்ணீர் வருது. என்னடா நம்ம இதுக்கெல்லாம் தகுதியா இப்படி வந்து? இவன் தான் சின்ன பையன் அங்கே இருந்ததில்ல. அப்பவும் கூட அடுத்த நாள் பார்த்தாத என்ன அப்படின்னு இப்பவும் தோணுது. அது அப்பாவுடைய அகலமான மனசு அது. இல்லை, சரி, பார்த்துக்கிட்டே இருக்கணும். அம்மாவுக்கு அவன் சௌகரியமாக சாப்பிட்டுட்டே இருக்கணும். அவங்க அச்சன் தும்முனானே இங்கேருந்து ஓடிடுவாங்க, ஐயோ எம்புள்ள தும்புறாங்க அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. அது அம்மா, எல்லா அம்மாக்களும் அப்படி தான் இருக்கும். எல்லா அம்மாக்களும் பேர் தான் வேறு. அதில் விஜயலட்சுமியோட பங்கு இந்த குடும்பத்தில் நம்பர் ஒன்னு எடுத்து அவங்க தான். அவங்க தான் குடும்ப தலைவி தான். தலைவி? ஆமாம், அவங்க தான் நம்பர் ஒன்று. தலைவின்னு சொல்லலை, சொல்ல குடும்பத்துக்கு நம்பர் ஒன் அவங்க தான். நம்பர் டூ யாரோ அதை நாங்களாக டிசைட் பண்ணிக்கணும். தனுஷ் சார், ஒரு அசுரத்தனமான ஒரு மகா கலைஞன் அப்படின்னு இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்குறோம் சார் நாங்கள்லாம். ஆமாம், அவருடைய ஓப்பனிங் வந்து நீங்கள் பார்த்தப்ப எப்படி இருந்தது? அது துள்ளுவது இளமையிலேயே நாங்கள் அந்த படம் ஓடாதுன்னு தான் டிசைட் பண்ணியிருந்தோம். காரணம் சார், யுவன் சங்கர் ராஜாவுடைய அன்னைக்கு வாழ்க்கை தரத்துக்கு அந்த வண்டி ஓட்டுறதுக்கு அந்த படம் எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்டது சம்பாத்தியத்துக்கு தான். ஆமாம்மா, அன்னைக்கு வண்டி கொடுக்கணும், பையனை கொண்டு வரணுங்கிறது. பையனை அந்த படத்துக்கு மட்டும்தான் அந்த
அஞ்சாறு பசங்க செட்டு, அதில் ஒரு பையன் கிடைக்கவே இல்லைன்ட்டு இவனை கூப்பிட்டேன். அப்படியே நம்ம வீட்டிலே இருக்கானேன்னு கடைசி நேரத்தில் எடுத்த டிசிஷன் அது. அதை வயசு அவரை ஹீரோ பார்க்கணும், அவரை கொண்டு வந்து அசுரன் நடிக்க வைக்கணுங்கிற மோட்டிவ் அன்றைக்கி இல்லை. அதுக்கப்புறம் அவர் அந்த படம் ஹாலிடேலே முடிச்சிடலாம்ப்பா, முடிச்சுட்டு நீ போயிடு. அவருக்கும் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட். அப்போ என்ன படிக்கிறாப்புல? அப்போ என்ன படிச்சுட்டு இருக்காப்புல? ப்ளஸ் ஒன்று. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆமாம் ப்ளஸ் ஒன் ஹாலிடேஸில் முடிச்சிடலாம், ப்ளஸ் டூ போயிட்டு வரோம்னு முடிவு பண்ணோம். ஹாலிடேஸில் முடிக்க முடியல, பண பிரச்சனை. அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ தத்தி புத்தி என்னமோ பண்ணி ப்ளஸ் டூவும் படிச்சிட்டாரு, படம் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் ரிலீஸ் ஆனோடனே யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் அதில் நல்லா இருந்தது. அது கேட்டல. அப்போ நான் ஒரு பக்குவமான டைரக்டர் ஆகிட்டேன் இல்லையா, எனக்கு அதில் வெற்றி தோல்விகளை பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை. இந்த படம் ஒரு நாலு வாரம் போகும், யுவன் சங்கர் மியூசிக்காக நாலு பேர் உள்ளே வருவான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டத்தில் புரண்டு கொடுத்துட்டு தூங்கிட்டோம். அப்படியே ஆமாம் 12:30 எழுந்து ஃபோன் பண்ணி கேட்டாக்கா, ஏப்பா உதயந்தாட்டில் தான் டிக்கெட் பார்ப்போச்சு சார், தமிழ்நாடு போகிறோம், எல்லா தியேட்டரும் ஃபுல்லு சார்ன்றான், நீ பக்கத்து தியேட்டரை பார்த்துட்டு சொல்லாதடா பார்த்துட்டு சொல்லு. அதுக்கப்புறம் காதல் கொண்டேனில் இந்த பசங்களை ஃபஸ்ட் டைம் எல்லா தியேட்டரும் கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் அதான் அப்போ தான் அவனை ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு அன்னைக்கே டிசைட் பண்ண. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள், ஒரு நடிகை ஒரு டைரக்டர் மனோபாவத்தோட தனுஷாருடைய நடிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமில்ல சார்? அது பார்க்க முடியாது சார், அது எக்ஸ்ப்ரெஷன். அது அப்பாவாக தான் பார்க்க தோணும் தோணும் ஒரு ஹீரோவாவோ ஒரு டைரக்டராகவோ பார்க்கவே தோணாது இப்போ வரைக்கும் தோணவே தோணாது. அதேமாரி செல்வராகவன் ஒரு பேர் டைரக்டரு, நம்ம ஒரு டைரக்டரு, உனக்கு எப்படி அப்படிங்கிறதும் தோணாது தோணாது. அதில் படமாக பார்ப்போம், அந்த கதை மனசில் வைக்கும். அசுரன் பிடிச்சது, மரியான் ரொம்ப பிடிச்சது, மயக்கம் என்ன ரொம்ப பிடிச்சது, இந்த மாதிரி சில படங்கள் ரொம்ப பிடிச்ச படங்களும் இருக்குது. சில இடங்களில் இந்த பொருளாதாரங்களில் சில சீன்ஸில் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அப்போ அவரே கேட்டால், எங்கடா வச்சுருந்த இவ்வளவு நீ அப்படியெல்லாம் கேட்டிருக்கேன். நான் கேட்டிருக்கேன் அசுரனில் அது தோணுச்சு தோணுச்சு. இந்த வயசில் இவ்வளோ பெரிய ரோலை பண்ணி டெடிக்கேஷன் இல்லை, ஹார்ட் ஒர்க்கு டெடிக்கேஷன் தான் அவருக்கு. அவருடைய நடிப்பு இடிப்புலாம் சொல்ல முடியாது, அவருடைய இன்வால்மெண்ட்டு. ஏண்டா இந்த சீனில் இப்படி பண்ணியிருக்க கூடாதா, இப்படி ஏண்டா பண்ண அப்படின்னு கேட்டிருக்கீங்களா சார்? சான்ஸ் இல்லை எனக்கு பிள்ளைங்களோட அப்படி அந்த அளவுக்கு நாங்கள் வச்சுக்க மாட்டோம். வச்சுக்க குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட சினிமாவை பற்றி பேச மாட்டோம். அப்படியே அன்னைக்கு வீட்டில் ஹாய் தங்கச்சி அக்கா அது இதுன்னு எல்லாம் கலகலன்னு வேறு தான் அப்படியே தான் இருக்கும். என்னப்பா எங்கே போகிற, என்ன படம், அதோட அதுதான் பெரிய விஷயம். என்ன படம், அவ்வளோதான் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏன் தான் அந்த படத்தில் நீ நல்லா பண்ணா, இது ஏன் இப்படி பண்ண, இது எப்படி போச்சு, அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். கேட்கக்கூடாதுங்கிறது எங்கள் குடும்ப சட்டம். சூப்பர் சார். இதுவும் யார், விஜயலட்சுமி அம்மா போட்ட சட்டமா? இல்லை பொதுவாக பொதுவாக பசங்க நாலு பேருமே போட்டது அப்படி தான் மியூச்சுவலாக. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற டைம் ரொம்ப ரேரு. கண்டிப்பாக சினிமா பற்றி ஃபோனில் பேசலாம், வாட்ஸ்அப் வச்சுருக்காங்க பேசலாம், அவ்வளோ இது அப்படி பேச முடியாது இல்லையா. குடும்பம் கண்டிப்பாக, அந்த குடும்பம் சிறப்பான குடும்பங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். எல்லாரை பற்றியும் சொல்லியாச்சு சார், உங்கள் சம்பந்தி சாரை பற்றி சொல்லுங்கள் சார். அவரை பற்றி சொல்கிறதுக்கு, அவர் ஒரு முழுமையான மனுஷன், ரொம்ப பணிவான நபர். நமக்கு சொல்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்காது. அவரால் தான் நமக்கு பெருமை, நம்மளால் அவருக்கு பெருமையாக என்ன. நீங்கள் சினிமாக்குள்ளார வரத்துக்கு முன்னாடியே ரஜினி சார் படங்கள் பார்த்துருப்பீங்க, ரஜினி சார் அவருடைய ஃபேன். சிவாஜி சாருக்கு தான் ஃபேனு, ஃபேன் இந்த சிவாஜிக்கு இல்லை, அந்த சிவாஜிக்கு தான் ஃபேனு. இப்போ இவருடைய அதுக்கப்புறம் ஒரு ஸ்டைலில் அது இது மேக்கிங் நம்ம பேரப்பில் அந்த 2 வயசு போய் கிருஷ்ணமூர்த்தின்னு கூப்பிட்டான்னு சொன்னேன். ஆமாம், அவனே சும்மா கிளி தான் ஆடுறான். அவன் 2 வயசுங்க ஆடுறான், சும்மா கிளி அப்படின்னு இப்போவே அப்படின்னு ஆடுறான். அதனால் அவருடைய கேரக்டர் ரொம்ப பேருக்கு அமையாது. குணாதிசயம் எதையும் சலனம் இல்லாமல் எடுத்துக்கிற ஒரு அவட உணர்ச்சி வசப்பட்டு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அப்படியா சார்? ஓ, அப்படியெல்லாம் ஒரு கதாபாத்திரம் அமையாது, அவ்வளோதான். அவரை பற்றி சொல்கிறதுக்கு வேறு என்ன இருக்குது, எல்லாமே கடவுள் போட்ட வழி தாங்க. அவன் போட்டு வைக்கிற வழி சுகேஜிக்கிட்ட கூட்டிகிட்டு போன மாதிரி, நீலகண்டன்ட்ட போன மாதிரி, சங்கர்கிட்ட கூட்டிகிட்டு போன மாதிரி. குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறதும் பிரச்சனையில் தான் பிறந்தாங்க, வறுமையில் தான் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க. இல்லாட்டி இருந்தாலும் கூட நம்ம நினச்சி பார்க்காத கல்வியை கொடுக்க முடிஞ்சது, நினச்சி பார்க்காத அளப்பரிய ஒரு வளர்ச்சியை சினிமாவிலேயே எதுலையோ கொடுக்க முடிஞ்சது. எத்தனை பேருக்கு வாரிசுகள் கரெக்டாக சினிமாவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைஞ்சிடும். பெரிய விஷயம் இல்லை சார், அமைஞ்சிருச்சு. நம்ம அதை நினச்சி சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு மட்டும்தான் நன்றி, பிரமாதம். கடவுள் தான் அந்த இதெல்லாம் கொடுத்தவர். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. மிக்க நன்றி சார். எது எதுக்காக விளைஞ்சிருக்கோ யாருக்குன்னு தெரியாது. நன்றி, ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்.